வெல்கம் டு தி ஷோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களை என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன சீன்ஸ்லாம் எல்லாம் தூக்கி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்க போகிற படம் லாரன்ஸ் வந்திருக்க ருத்ரன்

அவங்க ஒருத்தர் கூட இந்த படம் பரவாயில்லப்பா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தையை யாரு வாயில இருந்தும் வாங்கவே முடியல அப்படி ஒரு திராவையான பேரை இந்த படம் எடுத்து வச்சிருக்கு இந்த ஒட்டுமொத்த படத்துல சரத்குமாருடைய போஷன் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு லாரன்ஸுடைய மொத்த சீனுமே ரொம்ப கெவலமா இருக்கிறதால இதுக்கு சரத்குமார் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல ஒரு காலத்துல சரத்குமார் அநீதிக்கு எதிராக பொங்கி எழுந்து எப்படி கெட்டவங்கள பயங்கர ஆக்சன் ஹீரோ ஆதாரமா எடுத்து தண்டிப்பாரோ அந்த வேலை இந்த படத்துல லாரன்ஸ் ஏறாரு வில்லனா சரத்குமார் நடிச்சிருக்காரு ஒரு காலத்து எப்படி எல்லாம் நீதி நேர்மை உண்மை சத்தியம் சாந்தம் தேவி வாழ்ந்தவர் இப்போ சரத்குமாருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல கேவலம் காசுக்காக இந்த மாதிரியான கேரக்டரெலாம் எடுத்து நடிக்கலாமா ஆன்லைன் ரம்மி விளம்பரத்துக்கு எப்போ வந்தாரோ அப்போவே தரம் தாழ்ந்து விட்டார் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்க கேரக்டரும் கிட்டத்தட்ட ஆதர்க்கனே தான் இருக்குது ஒரு படமாக பார்த்தா அது ஓகே ஆனால் சரத்குமார் இதுக்கு முன்னாடியே நீங்கள் ரசிச்சு பார்த்த ஒரு ஆளாக இருந்தால் நிச்சயம் இதை ஏற்றுக்கவே மாட்டீங்க இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா அதான் அந்த ஸ்ட்ராங்கான வில்லன் போர்ஷனுக்காக போனோம் போகணும் ஒரு இருபது மார்க் கொடுக்கலாம் அப்புறம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு எயிட்டி பர்சன்ட் லாஸ்ட் அந்த படம் இல்லை பத்தாத்துக்கு படம் முடியும் போது ருத்ரன் ஃபார்ட் டூனு